வணக்கம். நாம் தமிழர் மருத்துவ பாசறை சார்பில் இந்த மருத்துவ முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது சர்க்கரை நோய் கண்டறிதல் முகாம், டயபெட்டிக் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம். அதாவது சமூகத்தில் வந்து ஒரு உரையாடல் இருக்குது, சர்க்கரை நோய் அப்படின்றதே இல்லை சமூகத்தில் அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்குது. சர்க்கரை நோய் அப்படின்றது இருக்குது சமூகத்தில், ஆனால் சர்க்கரை வந்து வணிகமயமாக்கப்படுது. சர்க்கரை மட்டும் இல்லை, மருத்துவத்துறையிலேயே மருத்துவம் வந்து வணிகமயமாக்கப்படுது. இந்த மருத்துவம் வணிகமயமாக்கப்படுறது அதை கருத்தில் கொண்டு சர்க்கரை நோயே இல்லை அப்படின்ற ஒரு தவறான புரிதல் இருக்குது. அக்குபங்க்சர் மூலமாகவே வந்து சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா சீன பெருந்தேசத்தில் அக்குபங்க்சர் அந்த மருத்துவ முறையை தான் பயன்படுத்துகிறாங்க, ஆனால் அங்கே பல மில்லியன் மக்கள் வந்து சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுறாங்க. நாங்கள் நாம் தமிழர் மருத்துவ பாசறை சார்பாக இன்று சகாயமாதா கோவில் புளியந்தோப்பில் வந்து சர்க்கரை நோய்க்கான கண்டறிதல் முகாமை மருத்துவ பாசறை சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் மருத்துவ பாசறை என்பது 2011 எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களால் கட்டி எழுப்பப்பட்டது. இந்த பாசறை புயல் மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில், முக்கியமாக பேரிடர் காலங்களில் நாங்கள் தொடர்ந்து மருத்துவ முகாம்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மருத்துவ பாசறை வந்து நடத்தி கொண்டு இருக்கிறது. நாம் புரட்சியாளர் சே குவேரா அவர்களை பற்றி நாம் படித்திருப்போம். அவர் காடு மலைகளை கடந்து தொழுநோயாளிகளின் வாழ்விடங்களை நோக்கி பயணித்து அவர்களோடு தங்கி இருந்து சிகிச்சை அளித்தவர். கை விரல்களே இல்லாத ஒரு தொழுநோயாளி தன் விரல்களுக்கு பதிலாக குச்சிகளை வைத்து கொண்டு அகாடின் இசைக்கருவியை வாசித்ததை என் வாழ்க்கையில் மறக்க முடியாது என்று சே குறிப்பிடுகிறார். புரட்சியாளர்கள் என்பவர்கள் மக்களை நோக்கி பயணிப்பவர்கள். அதை போல மாறுபட்ட அரசியல் புரட்சியை கொண்ட நாம் தமிழர் மருத்துவ பாசறை மக்களை நோக்கி பயணிப்பது என்பது பிணிகள் பல கொண்ட தமிழ் சமூகத்தை ஆரோக்கியமான பாதையில் அழைத்து செல்வதற்கான ஒரு அடையாளம் என்று நாம் கருதலாம். ஆனால் அந்த அடையாளத்தை நிலைநிறுத்துவதற்கும் ஒரு இயங்கு தளம் தேவைப்படுகிறது. முக்கியமாக நாம் தமிழர் கட்சியில் அதற்கான இயங்கு தளத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடியவர்கள் உழைக்கும் மக்கள். இன்று உழைக்கும் மக்கள்தான் இந்த மருத்துவ முகாமிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். இங்கு புளியந்தோப்பை சார்ந்த சகாயமாதா கோவிலில் இருக்கக்கூடிய அருட்தந்தை ஜான்சன் ஆண்டனி அவர்கள் இந்த மருத்துவ முகாமை எங்களுக்காக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். சர்க்கரை நோய் ஏன் வருது அப்படின்னு கேட்டால் வந்து உடல் உழைப்பு வந்து கம்மியாக இருக்குது, நம்மளுடைய உணவு முறை மாற்றங்கள் இருக்கு. இப்போ நம்ம மரபு சார்ந்த உணவுகளில் இருந்து நம்ம விலகி இருக்கோம் ஒன்று. அப்புறம் நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைஞ்ச காய்கறிகள்லாம் நம்ம சாப்பிட்றது இல்லை, செயற்கை உணவுகளை தான் அதிகமாக சாப்பிட்டுருக்கோம். நீர் நிலம் காற்று அனைத்தும் நச்சாகி விட்டது. அதாவது ஒரு ஆங்காலஜிஸ்ட் புற்றுநோய் மருத்துவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய மக்கள் நம்ம வாழக்கூடிய தலைமுறை வந்து நம்முடைய அடுத்த தலைமுறை நம்மளுடைய குழந்தைகளினுடைய மரணத்தை நாம் பார்க்க போகிறோம் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை பதிவு செய்கிறார். ஏன் அப்படின்னா, நம்ம மரபு சார்ந்த உணவுகளிலிருந்து நாம் வந்து விலகி கொண்டிருக்கிறோம். அதனால இப்போ சர்க்கரைக்கு எந்த மருந்துகள் சாப்பிட்டாலுமே சரி 33% தான் சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியும். 33% உணவு கட்டுப்பாடு, 33% நடைப்பயிற்சி, அப்போ தான் நம்ம 99% வந்து சர்க்கரையை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கு சர்க்கரை வந்து வணிகமயமாக்கப்பட்டிருக்கு. இதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் இதற்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் விழிப்புணர்வு முகாம்களை நம்ம கொடுக்கணும். அதில் வந்து நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய மருத்துவ பணிகள் என்னென்னா, ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரைமரி கேர், நோய் தடுப்பு மருத்துவம் அண்ட் இளநிலை மருத்துவம், இதில் தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அதை அதனுடைய தொடர்ச்சியாக அதனை மையமாக வைத்து தான் இந்த மருத்துவ முகாம்களை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். இல்லை, நாங்கள் வந்து எப்பயுமே நாங்கள் மக்களோடு தான் இருக்கோம். இது நாங்கள் செய்யக்கூடிய பணி தான், இதனுடைய தொடர்ச்சியாக தான் நாங்கள் இந்த பணிகளை பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எல்லா துறைகளும் இப்போது எல்லாத்துக்குமே நாங்கள் ஒரு பாசறை வச்சுருக்கோம். கையூட்டு ஒழிப்பு பாசறை இருக்குது, அதுக்கப்புறம் உழவர் பாசறை இருக்குது, மருத்துவ பாசறை, இது மாதிரி நிறைய பாசறைகள் இருக்குது. நாங்கள் பேரிடர் மீட்பு பாசறையும் வச்சுருக்கோம். அதனால் பேரிடர் மீட்பு பணிகளையும் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம்.